Hi students, in last class la differential calculus la irukkakoodiya important formulas enna na abingiradha paathom ipo andha formulas use panni nama eppadi vandu sum podalam abingiradha paarenga indha problem la romba romba important idoda techniques abingiradha adoda andha vishayangal vandu eppadi vandu payanpaduthanum abingiradha romba romba formula va yaar venala manapadam pannidalam eludhi kaatidalam but ana formula nama vandu parichaya kekka porudhilla ஃபார்முலாவை பயன்படுத்தி போடக்கூடிய இந்த சம்மு தான் வந்து ப்ராப்ளம் தான் கேட்பாங்க அது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சில சம்ஸ் வந்து நான் வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் ஒரு சில சம்ஸ் கொடுக்குறேன் அதெல்லாம் போட்டு ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் இந்த டிஃபரன்சியேஷன் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க ஒய்இட் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா டிஃபரன்சியேட் அல்லது வகைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சாதாரணமா நார்மலா கேட்கக்கூடிய கணக்குகள் இது ஒய் இட் இஸ் ஈக்குவல் டு 2x³ பிளஸ் 4x² பிளஸ் 5 இதை வந்து டிஃபரன்சியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படியும் கேட்பாங்க எனக்கு இது வந்து சாதாரணமா கேட்கக்கூடிய கணக்கு இதை வந்து ஒய் டேஷ் எழுதலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் சொல்லி எழுதிக்கலாம் ஸோ இப்போ இந்த டூ அப்படியே வச்சுக்கணும் கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கணும் எக்ஸ் கியூப் டிஃபரன்சியேட் பண்ணும் பொழுது பாருங்க எக்ஸ் பவர் என் அப்படின்னா என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஃபார்முலா அப்போ த்ரீ அப்படிங்கிறது என் இப்போ த்ரீ இன்டூ எக்ஸ் பவர் த்ரீ மைனஸ் ஒன்னு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஸோ பிளஸ் ஃபோர்ங்கிறது கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா டூ இன்டூ எக்ஸ் பவர் டூ மைனஸ் ஒன் அப்படிங்கிறது கிடைக்கும் பிளஸ் ஃபைவ்ங்கிற கான்ஸ்டன்ட்டை தனியாக டிஃபரன்சியேட் பண்ணோம்னா உங்களுக்கு ஜீரோ வரும் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மையும் தனித்தனியா எடுத்து டிஃபரன்சியேட் பண்ணும் ஓகே பிளஸ் மைனஸ்ல இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டேர்மும் தனித்தனியா டிஃபரன்சியேட் பண்ணிடுது தனித்தனியா எழுதி பண்ணணும் கான்ஸ்டன்ட் தனியா வச்சுட்டு அதுக்கு திரும்ப எக்ஸ் கியூப் டிஃபரன்சியேட் பண்றேன் எக்ஸ் ஸ்கொயர் தனித்தனியா எழுதி பண்ணணும் பட் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் ப்ராசஸ் ஆகும் ஸோ டைரக்டா நீங்க போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்ப பாருங்க ஆன்சர் என்ன 6x² பிளஸ் 2 3 6 எக்ஸ் பவர் 3 மைனஸ் என்ன வரும் 2 வரும் அடுத்தது 4 2 8 எக்ஸ் பவர் 1 எக்ஸ் எழுதிக்கலாம் 0 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் ஓகேவா 6x² பிளஸ் 8x கொஸ்டினை பார்த்தவொன்னே ஆன்சர் நீங்கள் டேரெக்டாக எழுதுற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கணக்குலையும் புது புதுசாக ஒரு டெக்னிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் ஃபங்க்ஷன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட டிஃபரன்சியேஷன் ஸோ தட் மீன்ஸ் ஒய்யை டிஃபரன்சியேஷன் பண்ணிங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் இதை ஒய் டேஷ்னு போடலாம் அல்லது ஒய் ஒன் அப்படிங்கிற மாதிரியும் போட்டுக்கலாம் கணக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ சைன் எக்ஸ் தனியா காஸ் எக்ஸ் தனியா இருக்கு சைன் எக்ஸை டிஃபரன்சியேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் சைன் எக்ஸுக்கு என்னது காஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கும் போது இந்த பிளஸ் எடுத்துடலாம் ஸோ ஆன்சர் இவ்வளோதான் சரியா என்ன இவ்வளோதான் சிம்பிள் தான் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டிஃபரன்சியல் டெக்னிக்ஸை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதான் இதோட மெயின் கான்செப்ட் சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்க ஒய் இட் இஸ் ஈக்குவல் டு ஈ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிகேஷன் இல்லாமல் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளை ஆகிருக்கு இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா ரெண்டு எக்ஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து மல்டிப்ளையில் இருக்குது ஒன்று இ பவர் எக்ஸ் ஒன்று சைன் எக்ஸ் ஓகேவா ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் யூவி அப்படிங்கிற ஃபார்முலா யூவியோ ப்ராடக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் ரூல்னு சொல்லி சொல்லுவாங்க அதை அதுக்கு என்ன பண்ணணும்னா யூவை வச்சுட்டு விஏ டிஃபரன்சியேட் பண்ணணும் விஏ வச்சுட்டு யூவை டிஃபரன்சியேஷன் பண்ணணும் டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூவி பை டிஎக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு யூவை வச்சுட்டு விஏ டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா டிவி பை டிஎக்ஸ் பிளஸ் விஏ வச்சுட்டு யூவை டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா டியூ பை டிஎக்ஸ் இந்த மெத்தட் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ பாருங்க டிஒய் பை டிஎக்ஸ் இப்போ இது யூ இது வி ஓகேவா டைரெக்டாக நம்மளே வந்து பிரித்து எடுத்துக்கலாம் மாற்றி போட்டாலும் தப்பு கிடையாது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்ப இ பவர் எக்ஸை வச்சுக்கிட்டு இந்த சைன் எக்ஸை டிஃபரன்சியேட் பண்றீங்க அதாவது டிஃபரன்சியல் ஆஃப் சைன் எக்ஸ் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும் நம்ம எழுத தேவையில்லை டைரக்டா நம்ம போடுறோம் பாருங்க இப்போ இ பவர் எக்ஸ் வச்சுட்டு சைன் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணீங்கன்னா காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸை வச்சுக்கிட்டு இ பவர் எக்ஸை டிஃபரன்சியேட் பண்ண என்ன ஒரு ஃபார்முலா எழுதி போட்டுருப்போம் பாருங்க இ பவர் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ண என்னது இ பவர் எக்ஸே தான் ஸோ இதில் காமனான இ பவர் எக்ஸ் இருக்கிறதுனால அதை வெளியே எடுத்து சிம்பிளை பண்ணி இப்படியே போட்டாலும் சரி அல்லது வந்து இதை வந்து சிம்பிளை பண்ணி போட்டாலும் சரி ஓகேவா காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிறதா இதோட ஆன்சர் ஓகேவா சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராடக்ட் ரூல் இது வந்து குவாஷியன் ரூல் அதாவது இது வந்து எப்படி டிவைட்ல இருக்குது ஒய் இட் இஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் பை எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ அப்போது நம்ம டிஃபரன்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா குவாஷியன் ரூல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா டிஃபரன்ஷியல் ஆஃப் யூ பை வி ஓகேவா ஸோ டிஃபரன்ஷியல் ஆஃப் யூ பை விக்கான ஃபார்முலா என்ன
u divided by v it is equal to என்ன சொல்லியிருந்தேன் v ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். கீழே டினாமினேட்டர்ல v ஐ வச்சுட்டு u-ஐ டிஃபரன்சியேஷன் பண்ணணும், மைனஸ் u-ஐ வச்சுட்டு v-ஐ டிஃபரன்சியேட் பண்ணணும். இது வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணும் போது என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம சம் போட போக பாருங்க. டிஒய் பை டிஎக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஒய்யை டிஃபரன்சியேட் பண்ணா டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல இது யூ இது வி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டோம்னா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, கீழே நம்ம எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர். அகெயின் எக்ஸை வச்சுட்டு இந்த டேன் எக்ஸை டிஃபரன்சியேட் பண்ணும்பொழுது என்ன வரும்னா சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா, மைனஸ் போட போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கும், கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சிரமமாக தான் இருக்கும். மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேன் எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணுறோம். டேன் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் என்ன வரும், ஒன்று தான் வரும். ஓகேவா, எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணோம்னா ஒன்று, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து காமனான டேர்ம்ஸ் வந்து எதுவுமே கிடையாது, அதனால் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், அப்படி இதே இதே ஆன்சர் இவ்வளோதான், இதோட நிறுத்திக்க வேண்டியதாக. இப்போ இந்த ஒன்றை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, எக்ஸ் சீக்வன்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டேன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா, இப்போ அடுத்தது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், நார்மலாக வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இ பவர் எக்ஸ்ன்னு தான் இருக்கணும் ஆக்சுவலாக, அந்த இடத்துல வந்து சைன் எக்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம், இ பவர் சைன் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா, இ பவர் எக்ஸ்ன்னு தான் இருக்கும், அந்த இடத்துல உங்களுக்கு சைன் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, சைன் எக்ஸ் எக்ஸ்ன்னு தான் இருக்கணும், ஆனால் சைன் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்குது, இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஓகேவா, அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா செயின் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ப்ராடக்ட் அப்படி திரும்ப திரும்ப அப்படி வந்துட்டே இருக்கும் பாருங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது இருக்குது, ரொம்ப சிம்பிள் தாங்க, கவனிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்னா, எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்னென்னு இருக்குது, எக்ஸ் பவர் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ நீங்கள் இது எக்ஸாக ட்ரீட் பண்ணிக்கோங்க, எக்ஸ் பவர் ஹண்ட்ரட்னு இருந்தால் நீங்கள் என்ன ஆன்சர் எழுதுவீங்க, எக்ஸ் பவர் என்னுக்கான ஃபார்முலா என்ன, n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். அப்போ ஹண்ட்ரட் எப்படி வருமா, ஹண்ட்ரட் இன்டூ எக்ஸ் பவர் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் என்ன நைன்டி நைன். ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸா ட்ரீட் பண்ணக்கூடியது வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன். இப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்னா, ஹண்ட்ரட் இன்டூ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னு த ஹோல் பவர் நைன்டி நைன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா, இது ஒரு ஃபங்க்ஷனை டெரைவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து டெரிவேட்டிவ்ல ஃபங்க்ஷன் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த எக்ஸை ட்ரீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, எக்ஸை வந்து என்னென்ன எடுத்துக்கிட்டீங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்று எடுத்துக்கிட்டீங்களா, இதை திரும்பவும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் ஆன்சர் முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஹண்ட்ரட் உள்ளே கொண்டு வந்து என் இன்டூ என் மைனஸ் ஒன் கான்செப்ட் படி போட்டுக்கிட்டீங்க, திரும்பவும் அந்த எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்பொழுது ஜீரோ. ஸோ த ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹண்ட்ரட் இன்டூ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்று த ஹோல் பவர் நைன்டி நைன் இன்டூ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். இந்த த்ரீயால் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். அவ்வளோதான், அதோட நிறுத்திக்கணும். சரியா, இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து வேறொரு வடிவத்தில் இன்னொரு ஃபங்க்ஷனோட தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபங்க்ஷனை டோட்டலாக வந்து நம்ம எக்ஸோட ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி ஜெனரேட் பண்ணிக்கிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது என்னவா மாறி இருக்குதோ அதையும் திரும்ப நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம். சரியா, இருங்க, ஒய் இட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் சைன் எக்ஸ், இது என்னன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இ பவர் எக்ஸ் இருக்கிற இடத்துல சைன் எக்ஸ் இருக்கு. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக இ பவர் எக்ஸுக்கான ஃபார்முலா என்ன, இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க என்ன கிடைக்கும், இ பவர் எக்ஸே தான் கிடைக்கும். அப்போ இ பவர் எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் சைன் எக்ஸ்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா காஸ் எக்ஸ் அளவுதான். ஏன் சார் திரும்ப அந்த எக்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இல்லை, பண்ணலாம், பண்ண ஆன்சர்னு ஒரு ஒன்று தான் வரும். சரிங்களா, எக்ஸை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது என்னது, ஒன்று. ஓகே, இந்த சம் பாருங்க, டிஒய் பை டிஎக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் இந்த எக்ஸ் இருக்கக்கூடியதுல இருந்து இது இருக்குது ஏ கியூப் பிளஸ் எக்ஸ் கியூப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, என்ன வந்துட்டு போட்டோம் இந்த காஸ், இதை எக்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணிக்கோங்க டோட்டல். அப்போ காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ கியூ பிளஸ் எக்ஸ். ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிறதுனால இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது ஏ கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் டேம் அது, இங்கே எழுதிடக்கூடாது த்ரீ ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிடக்கூடாது. சரியா, எக்ஸ் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் டிஃபரன்ஷியபிள் அக்செப்ட் ஆகும், எக்ஸ் இல்லாத ஃபங்க்ஷன் இட் இஸ் தி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்போது ஏ கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும், ஜீரோ. ஓகேவா, அடுத்தது
பிளஸ் எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 3x2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ த ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -3x2 இன்டூ சைன் ஆஃப் ஏ கியூப் பிளஸ் எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது இதோட ரிசல்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை பாருங்க, எஃப் ஆஃப் டி இட் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 1 பிளஸ் டான். இது எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் பவரில் வந்து நம்ம ரெடிக்கல் ஃபார்மில் மாற்றி எழுதிக்கணும். நார்மல் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா n இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ்ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது என்ன சொல்லுவோம்னா, அந்த ஃபங்க்ஷன் வந்து டேரெக்டாக இல்லாமல் ஸ்கொயர்லேயோ கியூப்லேயோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ரெடிக்கல் ஃபார்ம்னா என்னது ஃபிராக்ஷனாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, பை சேஞ்சிங் 1 பிளஸ் டான் t த ஹோல் பவர், இது வந்து கியூப் அப்படின்னா என்ன எழுதணும்னா 1/3 சொல்லி எழுதணும். ரூட்னா நம்ம 1/2 எழுதுறோம் இல்லையா, இப்போ கியூபுங்கும்போது 1/3 அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம். சரியா? இதுவே வந்து டிவைடில் இருந்துச்சுன்னா 1/சம்திங் இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவீங்க, அங்கே அந்த இடத்துல மைனஸ் போட்டு எழுதணும், அவ்வளோதான். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபார்முலா மாறிடுச்சு, ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், எஃப் டேஷ் ஆஃப் டி அல்லது டிடி பை டிஎக்ஸ் டிடி, அதாவது இந்த இந்த எஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா டிஎஃப் பை டிடி அப்படின்னு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் டி அப்படின்னு சொல்லி டீல் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா டிஎஃப் பை டிடின்னு சொல்லி எழுதலாம், அதாவது எஃப் டேஷ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லியும் எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம என் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், 1/3 ஓகேவா, 1 பிளஸ் டான் t இன்ட்டு இந்த இடத்துல என்ன வரும், என் மைனஸ் 1 இல்லையா, 1/3 -1 அப்படிங்கிறது கிடைக்கும். இதோட முடிச்சுடுவீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 பிளஸ் டான் t இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால திரும்பவும் அதை திரும்பவும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 1 டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா 0, டேன் டியை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்பொழுது சீக்வன்ஸ் ஸ்கொயர் டி, இதெல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சால் டக்கு டக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்போ 1/3 இன்ட்டு பாருங்க 1 பிளஸ் டான் t த ஹோல் பவர், 1/3 ஒன்று போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம, அப்போ 1 -3/3 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ என்ன வரும், -2/3 ஓகேவா, இன்ட்டு இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், சீக்வன்ஸ் ஸ்கொயர் டி அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். இது எப்படி எழுதுனா முடிஞ்சு போச்சு, இல்லை வந்து இதை நீங்கள் கீழே டிவைடில் கொண்டுட்டு போய் நீங்கள் எழுதினாலும், அதாவது மைனஸ் இருக்கிறனால ப்ளஸில் மாற்றி எழுதலாம், எழுதலாம் 1/3 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? எப்படி எழுதலாம்னா சீக்வன்ஸ் ஸ்கொயர் டி டிவைடட் பை 3 × 1 பிளஸ் டான் t த ஹோல் பவர் 2/3 அப்படிங்கிற மாதிரியும் எழுதிக்கலாம். ஓகேவா? இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யூவியை எப்படி பயன்படுத்துறது, ஸோ U/V-யும் அங்கே வந்து யூவியும் எப்படி பயன்படுத்துது, ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் குள்ளார அப்படிங்கிறது. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போட போட உங்களுக்கு சம்ஸ் போட போட ப்ராக்டிஸ் ஆகணும், ரொம்ப ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா இது தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ளஸ் டூவில் அடி எடுத்து வைக்க முடியும். செகண்ட் வால்யூம் ஃபுல்லாகவே பேஸ்ட் ஆன் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் மட்டும்தான், ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நியூமரிக்காக இருக்கும், செகண்ட் வால்யூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்ளிகேஷன் 1, அப்ளிகேஷன் 2, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இன்டகரல் கால்குலஸ், ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே இதை யூஸ் பண்ணி போடக்கூடிய சம்ஸாக தான் வரும். சரிங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது பாருங்க dy/dx, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா டான் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி டோட்டலாக எக்ஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோம். ஓகேவா? இப்போ டான் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், தெரியலன்னா அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. டான் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/1 பிளஸ் x² ஃபார்முலா. ஓகேவா? அப்போ இது அப்படியே எக்ஸாக ட்ரீட் பண்ணிக்கோங்க, 1/1 பிளஸ் x² 1 பிளஸ் x / 1 - x² அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாக ட்ரீட் பண்ணிட்டேன். ஃபார்முலா வந்து இது எக்ஸுக்கு பதில் இது அப்படின்னு அப்ளை பண்ணி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா U/V மெத்தடில் இருக்குது. ஓகேவா? இப்போ U/V-க்கு என்ன பண்ணோம்னா 1 - x² v² ஓகே, 1 - x v இன்ட்டு யூவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும். மேலே இருக்கிறத டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா 1 டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 0, எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1, அடுத்தது மைனஸ் போட்டுக்கிட்டு இந்த 1 பிளஸ் x, அதாவது யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 1 டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 0, எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் -1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? பொறுமையாக நிதானமாக போட்டு பாருங்கள், ஒரு டைம் ரெண்டு டைம் இந்த வீடியோ ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பை, அப்படியே எழுதிக்கோங்க, 1/1 பிளஸ் x / 1 - x தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இதை வந்து என்ன பண்ணோம், 1 மட்டும்தான் இங்கே இருக்க முடியுது, டோட்டல் அதோட வேல்யூ 1, 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 - x, இந்த இடத்துல -1 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக இது ப்ளஸ் தான் மாறிடும். ஸோ 1 பிளஸ் x / 1 - x² அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே ஆன்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா அது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பாருங்கள், 1
மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், டோட்டலா எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1+1 2 சொல்லி வருதா, ஸோ 2 டிவைடட் பை இந்த இடத்துல என்ன பண்றேன்னா இந்த 1+1+x² 1+ இதை வந்து எல்சிஎம் எடுக்கும் போது 1+x² 1-x² அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப இதை இந்த இடத்துல என்னன்னா 1-x² + 1+x² 1-x² அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த இடத்துல, ஓகேவா? இதோட சிம்பிளிஃபிகேஷன் இதை நீங்க மேல கொண்டு போயிட்டீங்கன்னா 1-x² 2 இதோட சிம்பிளிஃபிகேஷன் என்ன வரும், 1-x² அப்படின்னா +1+x² அப்ப இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1+x² - 2x + 1+x² + 2x அப்படிங்கிறது, இந்த ரெண்டு டைம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2+2x² அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுல இருந்து இந்த 2-ஐ வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1+x², ஓகேவா? ஸோ இப்போ இங்க இடத்துல என்ன எழுதலாம்னா 2+2x² அப்படிங்கிறது இங்க ஒரு டேர்மு, பிளஸ் அது இல்லாத இந்த டேர்முக்கு பதிலாக இது டோட்டலா வந்துருச்சு மேலே போயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு 1-x² இப்போ ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 2-ஐ வந்து காமனா வெளியே எடுத்துக்கலாம், ஓகேவா? இட் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 1+x² × 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/1+x² இதோட ரிசல்ட்டா இருக்கும், சரியா? கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன்ல கொஞ்சம் பார்த்து கரெக்டா போட்டுரும், ஓகேவா? இது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான் பாருங்க, 1-x கிராஸ் மல்டிபிகேஷன் பண்றேன் பண்ணி +1+x² இந்த 1-x² போட்டுருக்க பாருங்க, 1-x² கிராஸ் மல்டிபிகேஷன் பண்றோம். ஸோ இதை வந்து என்னன்னா 1-x² + 1+x² சொல்லி வருது மேலே, டிவைடட்ல இருக்கக்கூடிய இந்த டிவைட்ல இருக்கக்கூடியது என்னன்னா கீழே போகுது, டினாமினேட் இருக்கிறது மேலே போயிடுச்சுன்னா இந்த ரெண்டு டைமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து UV மெத்தடில் போடக்கூடிய சம். இதே யூவி மெத்தடில் இருந்துச்சுன்னா அதை பாருங்க DY/DX = இந்த U இது V-ல இருக்கு, அந்த V-ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ல இருக்கு, செயின் ரூல் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக e^x சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ e^x தான் வரும், திரும்பவும் இந்த -x² டிஃபரன்ஷியேட் பண்ணணும், பண்ணுனீங்கன்னா -2x சொல்லி வரும், ஓகே? n·x·n-1 பிளஸ் இந்த e·x² வச்சுட்டு இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிள் அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன் பாருங்க, இங்கே -2x² × e·x² வருதா, பிளஸ் e·x² காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும், 1-2x² அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் இதோட, ஓகேவா?